புடியதன் உரு உமை குளமிகு கரிஜது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளி நன்மிகு கொடை வடிவினற்பயில் வழி வடமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகராம். புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். உலகெங்கும் பார்த்துட்டா இந்த ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம சொல்லக்கூடிய இந்த பிராயசித்தம் நிறைய பேர் கடைபிடிப்பதுண்டு. இந்த மாதிரி ஆன்மீக தகவல் நம்ம கடைபிடிப்பதன் மூலமாக நம்ம வாழ்க்கை மேன்மைப்படும், மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கிறது, ஒரு தீராத சந்தோஷம் நம்மளுக்குள்ளே வர்றது. இதெல்லாம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய வழிகாட்டுதல் தான். சரி, இன்றைக்கி பார்த்துட்டல்னா ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் வாங்கினவா கோயம்புத்தூர்லேருந்து. இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க. சார், இந்த துளசியை வந்து எப்போவுமே நாங்கள் கும்பிட்றது வந்து அது சாதாரணமாக பார்த்துட்டல்னா இந்த பூவெல்லாம் வைப்பாலும் அந்த மாதிரி வச்சுருந்தோம். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி மாடம் வச்சுருந்தோம். துளசி மாடம் வச்சுட்டு அதே மாதிரி நித்திய பிரகாரம் விளக்கு ஏற்றி டெய்லி துளசியை சுற்றி வரும்போது அந்த வேறுகிட்ட இருக்கிற அந்த இதுகிட்ட இருக்கக்கூடிய இதை எடுத்து மண் எடுத்து நெட்டியில் விட்டுப்போம். என்னமோ தெரில சார், நாங்கள் போகக்கூடிய காரியங்கள் முழுக்க வெற்றி பெற்றது. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்தது. வீட்டில் ஒரு சந்தோஷம் அன்னோன்ய பாவங்கள் கூடிது சார். இது வந்து எங்களுக்குள்ள நம்பிக்கை, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்தது. இதை நிறையா பேருக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உண்மையாகவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பஞ்சாங்கங்களில் நம்மளுடைய புராண கதைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம ஆன்மீக தகவல்களாக பறந்துட்டுருக்கோம். இதே மாதிரி பார்த்துட்டோம்னா அவள் கிளாஸுக்கும் சேர்ந்துட்டேன் சார். இதே மாதிரி ஆன்மீக தகவல் கிளாஸாக எடுங்க. அதாவது இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வேதாந்தம் கிளாஸு, அஸ்ட்ராலஜி கிளாஸு, அஸ்ட்ராலஜி பலாபலன் கிளாஸு, அடிப்படை முதல் பலாபலன்கள் வரை நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதை இப்போ ஒரு அறிமுக வகுப்பாக, இலவச அறிமுக வகுப்பாக நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸாக எடுக்கிறோம். நிறையா பேர் பதிவு பண்ணிட்டுருக்கா. இன்றைக்கி சாயந்தரமும் அந்த ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. உங்களுடைய ஆன்மீக தகவல் சம்மந்தமான கேள்வி, அஸ்ட்ராலஜிக்கல் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். இங்கே கீழே இருக்கக்கூடிய எண்களுக்கு தொடர்பு கொண்டு பதிவுகள் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நேற்று கேட்ட கேள்வி வேதங்கள். வேதங்கள் நான்கு வேதங்கள், நான்கு வேதங்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள். அதேமாதிரி சுக்கல யஜுர்வேதத்தில் வந்து சுக்ல யஜுர் கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம வேதங்கள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியது. வேதங்கள் வாழ்க்கைக்கு அற்புதமான வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியது. சரி, இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி வாஸ்து ரீதியான சில கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. வடகிழக்குக்கு பார்த்துட்டோம்னா ஈசான்ய மூளைன்னு சொல்லுவாள் இல்லையா. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா வாயு மூளைன்னு சொல்கிறது, அது வந்து வடமேற்குக்கு சொல்லுவாள். இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கேள்வின்னா தென்கிழக்கு அது வந்து என்ன மூளை, தென்கிழக்கு அது என்ன மூளை. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா தென்கிழக்குக்கு அந்த இடத்துல என்ன வரணும், இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கேள்விகளை இன்றைக்கி கேட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் பதிலாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நான் கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயும் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கேன், யாரெல்லாம் போடுறீங்கன்னு நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு உண்டான அந்த குட்டி ஸ்டோரி ஆன்மீக கதை பார்ப்போம். ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரிய மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு குவெஸ்டின் இருக்குது. அந்த குவெஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டுட்டோம்னா இந்த கம்பெனியை வளர்ப்பதற்கு உண்டான ஒரு சில அறிவுரைகளை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அங்கே இருக்கக்கூடிய சாதாரணமாக வேலை செய்யக்கூடியவர் அவர் என்ன சொல்கிறார், சார் எனக்கு ஒரு நாலஞ்சு அறிவுரை இருக்குது அப்படின்னு சொன்னோடனே மேலே இருக்கிற மேனேஜர், பேசாமல் உனக்கு என்ன தெரிய போகுது, உன்னதாக்கு சரியாகவே நீ வேலையை செய்யணும், ஓ வேலையே நீ சரியாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு படப்படப்படப்படன்னு திட்டுறாரு. இவனுக்கு ஒரே மன சங்கடமாயிடுது. என்னடா இது சங்கடமாயிடுத்த, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்துருக்கார். ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்பொழுது என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் வந்து அவன் அம்மாட்ட சொல்கிறாம்மா, நான் நிறைய ஐடியாஸ் வச்சுருந்தேன், இந்த கம்பெனியை வளர்க்கணும், நான் வேலைக்காக நான் பண்ணலை, என்னமோ என் உயிரை கொடுத்து நான் வேலை செய்கிற மாதிரி நான் பண்ணினேன், ஆனாலும் என்னை வந்து பேச விட மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு வருத்தப்பட்டார். அப்போ ஒரு நாள் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த வேலை செய்யக்கூடிய எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் பேசுகிறதுக்காக அனுமதிச்சாங்களாம்.
அப்படி அனுமதிக்கும் பொழுது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார் வா ஒரே ஒரு வார்த்தையை வந்து அவர் அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திறமையை இருப்பவனுக்கு அங்கீகாரம் கொடுப்பதில்லை அப்படின்னு சொன்னார். அதோடு சேர்ந்து இறங்கிட்டாராம். ஓப்போ திருப்பி எல்லாரும் சொல்லி என்ன இன்னைக்கு சந்தோஷமான நாள் இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த மேனேஜர் திட்டுறாரு. ஆனால் அந்த மேடையில் கலந்து கொண்டு அந்த பாஸ் வந்து கூப்பிட்றாரு, என்னப்பா உனக்கு திறமை இருக்குது அவனால் அங்கீகரிக்கப்படவில்லை என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், ஐயா என்னுடைய ஒரு வருஷத்தில் நான் வந்து கம்பெனியை பற்றி ரீசர்ச் பண்ணி எழுதி வச்சுருக்கேன், இது இது இப்படி பண்ணோம்னா இப்படி சக்ஸஸ் ஆகும், இப்படி இப்படி பண்ணோம்னா இவ்வளோ சக்ஸஸ் ஆகும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மிச்சம் பிடிக்கலாம். எப்படின்னு பாருங்கள், அக்கௌண்ட் செஷனுக்கு தனியாக எழுதி, வேலையாட்களுக்கு தனியாக எழுதி, கம்பெனியோடைய மோட்டோவை தனியாக எழுதி, கம்பெனியில் இதெல்லாம் மாட்டலாம் தனியாக எழுதி, இப்படி நிறையா எழுதினாராம். இந்த முதலாளியை பார்த்து அப்படியே கண்ணில் தண்ணியை விட்டாராம். பா இந்த அளவுக்கு என் கம்பெனியில் இருக்கக்கூடிய அட்வைசராக கூட யாருமே பண்ணல, நீ இனிமேல் ஒர்க்கர் கிடையாது, நீ வந்து ஒரு அட்வைசராக எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் வந்து திகழணும். இதே மாதிரி பார்த்துட்டேன்னா இதோடைய சிஸ்டர் கம்பெனி என்னுடைய சொந்த பந்தங்களும் பண்ணுறாங்க, அதுக்கு நீ தான் அட்வைசர்னு சொன்னாராம். அப்போ அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்து தான். ஆனால் இதற்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது, அந்த நபர் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் அம்மா கிட்ட, அவன் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி எல்லாத்திட்டையும் சொல்லும்போது, அவர் வந்து எடுத்து சொல்லும்போது வருத்தப்படும் போது அவள் என்ன சொன்னாலாம், கவலையே படாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும், அந்த வாய்ப்பை நீங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு நிமிடம் கிடைக்கும், அந்த நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், நீங்கள் அதனால் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறா. அதேவே அம்மாவும் சொல்கிறாங்க, கவலைப்படாத, அவள் பேசுனா பேசிட்டு போட்டேன், நீ என்னால் கவலைப்படுற, உனக்குன்னு இருக்கிற தலைமையை இறைவன் உனக்கு நிச்சயம் காமிப்பார். அப்பா சொன்னாராம், உனக்கான நான் வேண்டின்றே இருக்கேன், கவலைப்படாதேன்னு. அதுமாதிரி சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி சொன்னாலாம். இப்படி சொன்ன உடனே அவன் ரொம்ப துவண்டு போன அவன், அவனுக்குள்ள ஒரு தைரியம் வந்து தான். ஸோ இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் வார்த்தை. அப்போது ஒரு மனிதன் ஒரு விதத்தில் துவண்டு போகும்பொழுது ஒரு வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு பலமாக இருந்துட்டு இருக்கும். ஆனால் ஒன்று, அது தப்பு செய்யப்படாது, அது சரியானதாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நம்ம ஊக்குவிக்கலாம். ஆ இன்றைக்கி உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 28/7/2020 சார்வரி வருஷம், ஆடி மாதம், 13ஆம் திருநாள், செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. மதியம் 12:28 வரை. பின்பு விசாகம். இன்றைய திதி அஷ்டமி. காலை 7:22 வரை. பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி, அஸ்வினி, மீனராசி, மேஷராசி. நல்ல நேரம் காலை 7:45-8:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00-4:30 வரை. யமகண்டம் காலை 9:00-10:30 வரை. இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா விசாக நட்சத்திரம், இன்னைக்கு கருட ஜெயந்தி. இந்த கருட ஜெயந்திங்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம வந்து இறைவனை மேல் நோக்கி வணங்கி இப்படி சுவாமி கும்பிடுறோம். யாரை பார்த்து மேல் நோக்கி வணங்கி சுவாமி கும்பிடப்படாது. என்ன சார் என்னென்னமோ சொல்கிறீங்களே சார், வேற ஒன்றும் இல்லை, கருடனை மேல் நோக்கி வணங்கி சுவாமி கும்பிடப்படாதுன்னு சொல்லுவாங்க. கருடனை பார்த்து மனசில் வேண்டிக்கணுமே தவிர கருடனை பார்த்து கையெடுத்து கும்பிடப்படாது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, கருடன் மகாவிஷ்ணுவை நோக்கி சென்று கொண்டிருப்பார். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது எவர் ஒருவர் வணங்குறாரோ அவர் பக்திக்கு மெச்சு கீழே வந்து அனுகிரகத்தை கொடுப்பார். ஆக அவர் மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணக்கூடியதை விட்டு விடுவாராம். அதுதான் அதில் இருக்கக்கூடியது. அதனால் இந்த கருட தரிசனம் கோடி புண்ணியம். அந்த கருடரை பார்த்த உடனே மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கணும், கையெடுத்து கும்பிடப்படாதுன்னு சொல்லிட்டு யதார்த்த பக்தி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஆக இன்னைக்கு பார்த்துட்டோம்னா கருட ஜெயந்தி, கருட பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு அமிர்த கலசமாக இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, இன்னைக்கு தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துண்டு. சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம், 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, சில விஷயங்கள்ல நன்மைகளும் சில விஷயங்கள்ல எதிர்ப்பாகளும் இருக்கக்கூடியதா இருக்கும். காலை வேளைகள்ல சில காரியத்தை மனசில் சிந்திப்பல் டென்ஷனாக, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நார்மலாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி பார்த்துட்டுனா இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், குழந்தைகளுக்கு சேமிப்பிறது, அதுமாரி தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது, இது போன்ற விஷயங்களில் யோசிச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு விரும்பின பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இருக்கும். அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கிற சில விஷயங்களை யோசிக்கும் பொழுது, பேசும்பொழுது கவனம் தேவை, கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது.
பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு, கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு, பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு மேஷ ராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களே, சில காரண காரியம் இல்லாமல் சில விஷயங்கள் நடக்காதுன்னு சொல்லுவோம். ஒருவேளை நமக்கு கோவப்பட்டு ஒரு விஷயத்தில் சண்டை போட்டோம், திட்டம் திருப்பி நம்மளே வருத்தப்பட்டு பாருங்க, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளை அதுக்கு ஒரு யதார்த்தமான காரணமாக கூட இருக்கலாம். வேக வேகமாக ஒரு முடிவெடுத்து செயல்பட்டதுக்கப்புறம் அச்சுயோ தப்பு பண்ணிவிட்டோம், இனிமேல் நம்மளுக்கு ஒரு பண்ணப்படாது, அப்போ அது வந்து ஒரு பாடமாக நமக்கு இருக்கும். வேலை வாய்ப்பில் யாராவது ஏதாவது சொன்னால் அப்படின்னு சொன்னால் சரி கொஞ்சம் அமைதியாக போகிறது தப்பு கிடையாது, சரி நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருப்போம் அதனால் பேசியிருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டுனா அந்த இடத்துல திருப்பியும் நீடிக்கலாம். இல்லை ஏதாவது எதிர்த்து பேசணும், பின்னாடி போய் பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு வேலையில் சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால் வேலை வாய்ப்பில் கவனம் என்பது தேவை. திடீர் முடிவுகள், திடீர் முடிவுகள்னால் என்ன, இடமாற்றங்கள், திடீர் முடிவுகளை எடுக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தின் மூலமாக ஆகக்கூடிய காரியங்களை உட்கார்ந்த இடத்துல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிறையா பெற முடியும். இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு புதுசாக தேடும் போது இன்னொருத்தர் ரெஃபரன்ஸ் கொடுக்கும்பொழுது உண்மையாகவே அது இருக்கா இல்லையா, ஏதாவது இதை விட பிரயோஜனமாகுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, நமக்கு எல்லாம் சரி, குடும்பத்துக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்துட்டுனா பாசம் தான் முன்னாடி நிற்கும். ஐயோ என்னோட குழந்தைகளுக்காக, என்னுடைய அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, மனைவிக்காக, என்னுடைய கணவருக்காக, என்னுடைய சகோதர சகோதரிக்காக அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய சண்டை, எவ்வளோ பெரிய திட்டினாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ரசித்து நிறைய விஷயங்களை எடுத்து பண்ணுவேன். சே இதை பண்ணலாம், ஆர்ட்டு கற்றுக்கலாம், நம்ம பேசாமல் ட்ராயிங் கற்றுக்கலாம், சின்ன வயசில் வரைஞ்சது இல்லையா, சின்ன வயசில் விளையாடினது இல்லையா, இப்படி குடும்பத்தில் ஒன்று கூடி சில நல்ல காரியங்கள் செய்யும்பொழுது ஒரு சந்தோஷங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கு. சொந்த பந்தத்திலையோ அல்லது சில கல்யாண நிச்சயதார்த்தம் போன்ற முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடியதாக இருந்துருக்கும். பிறர் மூலமாக சில காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் மிதுனராசி அன்பர்களுக்கு உண்டு. சொந்த பந்தங்கள் தூரத்தில் இருந்தவா இன்னைக்கு தற்செயலாக யதார்த்தமாக பேசும்பொழுது பாரு, இத்தனை நாள் நம்ம யோசிக்கவே இல்லை, வாழ் நினச்ச இன்னைக்கு கூப்பிட்றா அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான தினம். குழந்தைகளுக்கு, அதாவது இவாளுக்கு குழந்தை இருக்கா, இன்னொரு குழந்தை எனக்கு ஆணோ பொண்ணோ பிறக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மிதுனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கடகராசி என்பவர்களே, பிறருக்கு சில முடிவுகள் எடுத்து சொல்லும்போது நம்ம ரொம்ப அழகாக சொல்லுவோம், நமக்குன்னு எடுத்து சொல்லும்போது சில குழப்பங்கள் இருக்கும். இந்த வீடு எனக்கு லக்கியாக இருக்கா இல்லையா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி இருந்துட்டு இருக்கா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, ஏன் என்னோட வாழ்க்கை இப்படி இருந்துட்டு இருக்கு, தெய்வம் எண்ணத்தை மட்டும் சோதிச்சுட்டே இருக்காரு இப்படிங்கிற பலவிதமான விஷயங்கள் யோசிப்பேன், சில சிக்கலை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பேன். அப்படி கிடையவே கிடையாது, நினச்ச காரியங்கள் நன்மையாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் 12-28 வரைக்கும் சில சோதனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு லாபகரமாகவும் உங்கள் நினச்ச காரியங்கள் வெற்றிகரமாகவும் மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சினிமா துறையிலிருந்து இருக்கிறவளுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும், புதிய விஷயங்கள்லாம் கையெழுத்து போடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே இருந்துட்டால் உங்களுக்குண்டான சாதகமான பலன்களாக இருக்கும். பூர்வீக சொத்து இடம் சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் கோவப்படுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சகோதர சகோதரிகள் எதேனும் பேசினா அப்படின்னா அப்போதைக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய சின்ன கோபத்தில் பேசுகிற கொஞ்ச நேரத்தில் ஆறுதலாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்கள் இடமாற்றம் போன்ற விஷயத்தை பார்த்து பார்த்து பண்ணோம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்கள். சிம்மராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா அன்பும் ஆதரவும் கூடி வரதுக்குண்டான அற்புதமான நாள். சில சில விரயங்கள் யதார்த்தமாக நடக்கிறது உண்டு. சிறு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் நிற்கிருக்கும். மன உளைச்சல், நிறைய யோசிக்கிறது, நிறைய சிந்திக்கிறது பற்றி இருக்கும். யாராவது சொந்த பந்தத்தில் என்னை பற்றி பேசிட்டேன், குழந்தையே என்னை பற்றி பேசிவிட்டா, என்னுடைய ரொம்ப விருப்பமானவா அவள் வந்து என்கிட்ட பேசுறது இல்லை, இந்த மாதிரி சில எமோஷ்னலான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஒரு வேலை அல்லது தொழிலில் நம்ம ரொம்ப பற்றுதல் வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துலேருந்து நம்ம ரிலீவ் பண்ணிவிட்டா
நான் என்ன பண்ணுவேன், எனக்கு யோசனையே வரமாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா சாதகமாக நடக்கும், பார்ப்போம். இறைவன் நமக்கு கை கொடுப்பார், நமக்கு வச்சுக்கலன்னா அவளுக்கு அந்த லக்கு இல்லை அப்படிங்கிற அர்த்தங்கிற அப்படியே மாறி யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே. கன்னிராசி நேர்களே, சில காரியங்களில் வெற்றி தோல்வி இரண்டுமே சகஜமாக இருந்துட்டு இருக்கும். பண விஷயத்துக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பணத்துக்காக நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நமக்கு சம்பளம் வர்றது, நம்மளுக்கு அதில் மிச்சமாகிறது அந்த பணத்துக்கு. ஆனால் வேறு செலவுகள் நம்மளுக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால், ஐயோ என்னடா அது பணம் வந்தது அப்படியே போயிடுத்தேன். ஆனால் ஒரு சந்தோஷப்படணும், நீங்கள் பாருங்கள் இந்த தேவைக்காக பணம் வந்தது பாருங்கள், அதுதான் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில காரியங்கள் அப்படி நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறது. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக போகிறது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேச போய் நிறைய சில பேர் பேசிகிட்டே இருப்பாள். பேசிகிட்டே இருக்கும்போது என்னடா அது நம்ம யதார்த்தமாக பேசணும், பேசிகிட்டே இருக்கலை, நம்மளோட டைம் வீணாகிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் அப்படி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் அதே மாதிரி ஊதியங்களை பெருக்கிறதுக்குண்டான முயற்சிகள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவேல். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய சில ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. அதே சமயத்தில் பதிலாக பெரிய பெரிய ஆஃபீஸராக இருந்துட்டு இருக்கிறவா, பெரிய பொறுப்புகளில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வ தரிசனம் நமக்கு கிடைக்கும், அம்மாவுடைய ஆசீர்வாதம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய அனுகிரகம், நம்மளுக்கு மேலும் 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 நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடும் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேர்களே, சில நேரங்கள் பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் அடிக்கடி இருந்துட்டு இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாது. நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம், நமக்குன்னு வரும்போது இப்படி இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். அதனால் உபாதைகளில் சற்று கவனம் என்பது தேவை. அதுக்குன்னு ரொம்ப பயந்துக்க வேண்டிய அவசியங்கள்லாம் கிடையாது. இந்த தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா யாரையும் நம்பி ஒரு பொறுப்புகள் ஒப்படைக்கும் போது கவனம் என்பது தேவை. சில யோசனைகள் நம்ம பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பாஸ்ட்டை பற்றி யோசித்தாலும் தப்பு, ரொம்ப ஃப்யூச்சரை பற்றி யோசித்தாலும் தப்பு. இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் உங்கள் மனசை வச்சுட்டேன்னா எல்லாமே சக்ஸஸாக முடியும். ஏன்னா இறைவன் அதுதான் சொல்கிற, கடமை இசை பலனை எதிர்பார்க்காதுன்னு. பலன்கள் தானாக நடக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சில முடிவுகள் அதாவது சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்குது. பிறருடைய திருஷ்டிகள் நமக்கு நிறையா போடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேர்களே, சில காரியத்தில் சில காரியங்கள்லாம் நடக்கும்போது மன சந்தோஷப்படுவில்லை. அப்பா 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 பரவாயில்ல, நமக்கு பிரயோஜனமாக மாறிடுது, எல்லாமே ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் ஒன்றுமே இல்லாமல் மாறிடுது. சரி அடுத்த காரியத்தை பாவோம், வீட்டில் தானே விசேஷங்கள், சீமந்தம், கல்யாணம், ஒரு நல்ல காரியங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து முயற்சி பண்ணக்கூடியதாக இன்றைய தினத்திலிருந்து. சில நேரங்கள்லாம் கோவித்து கொண்டதெல்லாம் மாறிடும், மனசில் ஒரு நிம்மதி பெறக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில முடிவுகள் எடுக்கும்போது பிறருக்கு அது பாதிக்குமா இல்லையா, நகைச்சுவையாக கூட பேசுவேன், அது பிறருக்கு பாதிக்குமா அப்படின்னு பார்த்துட்டு பேசுறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, சில வரவுகள் உண்டு, செலவுகள் உண்டு. சில விஷயங்களில் குழப்பம் ஏற்பட்டுதுன்னு அதை பண்ணிடாதீங்க. சில விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கேன், தாராளமாக பண்ணலாம், கவலையே பட வேண்டாம். ஏன்னா உங்கள் மனசில் ரொம்ப தெளிவாக இருக்கும்பொழுது நிச்சயமாக அந்த காரியங்கள் ரொம்ப செவ்வனே நடக்கும். ஏன்னா தனுராசிக்கு பொறுத்தளவுக்கு குரு தான் அதிபதி, அதனால் நீங்கள் நினச்ச காரியங்கள் நல்லபடியாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. உங்களுக்குன்னு கொடுத்த வேலையை நண்பர்கள் மூலமாக 10 பேர்கிட்ட கொடுத்து பகிர்ந்து பெயர் புகழ் அந்தஸ்து கூடி இருக்கும். தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அப்பப்பா இதெல்லாம் தெரியல பாரு, இதெல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறவ வேறு துறையில் எடுத்து போடும் பொழுது, ஒரு பெரிய பதவியில் வேறு துறையில் அதை பற்றி முழுசாக தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, சுகமான நாள், எடுத்த காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடக்கிறது பரவாயில்ல. வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்தால் நீ அடுத்தடுத்து அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு.
தொழில் பற்றி பேசுவீல், பண வரவுகளை பற்றி பேசுவீல், பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம், இந்த நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிடல, இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பார்க்கல, இந்த வாட் எனக்கு மரியாதை கொடுக்கல, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மனசுல தோணக்கூடியதா இருக்கும். இருப்பினும் வெளியில சொல்ல முடியாது, மனசுலயே வச்சுருப்பீர்கள். சில காரியங்கள் நம்ம பண்ணலாம் வேண்டாமான்னு ரெண்டு வகையில கேட்போம். யாரெல்லாம் சரின்னு சொல்றாளோ அதெல்லாம் எடுத்துக்க மாட்டான், யாரெல்லாம் மைனஸ் சொல்றா அப்போ அவட்ட நம்ம கிட்ட என்ன மைனஸ் இருக்கு, இந்த மாதிரி பிரித்து பார்த்து உங்களையே நீங்க ஒரு எக்ஸாம் மாதிரி போட்டு அதற்கு நீங்க எழுதி அதுக்கு தகுந்தாப்புல செயல்படுவேன். அது தேவைதானே, ஏன்னா நம்மளை பத்தி நம்மளே தெரிந்து கொள்றது ரொம்ப நல்லது இல்லையா. மாரராசி என்பர்கள் இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய பண்ணுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு மாரராசி என்பர்கள். கும்பராசி நேயர்களே, சில விஷயங்கள் அப்பப்போ நம்மளுக்கு சில கவலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாச்சே, என்னடா அது இப்படி நினச்சுன்னு இருக்கும், இப்படி நடந்துட்டு இருக்கா, டக்குன்னு யாராவது எழுத்து பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பண்ணி எழுத்து பேசுறியா, இவ்வளோ பண்ணி பண்ணுறியா, அச்சா இதெல்லாம் வேற இடத்துல வறந்துருக்கணும், அப்போ தான் என்னோட அருமை என்னன்னு தெரியும், இவ்வளோ அன்பு காமிக்க காட்டி தான் எனக்கு இந்த மாதிரி வருதா அப்படிங்கிற பல யோசனைகள்லாம் மனசில் வரும். காலை வேலைகளில் மத்தியானம் ஒன்றும் இருக்காது, திருப்பி சாயந்தர வேலைகளில் உங்களுக்கு சாதாரணமாக போகும், சந்தோஷமாக இருந்துட்டு இருப்பேன், யாராவது வந்து பேசுவா மனம் அப்படியே மாறுதல் இருக்கும், வேறு சப்ஜெக்ட் எடுத்து பேச ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் பொலிட்டிக்கல் பற்றி பேசுறது, அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் பற்றி பேசுறது, ஃபினான்ஸ் பற்றி பேசுறது, இனி வரக்கூடிய காலங்கள் பற்றி பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொது விஷயங்கள் எடுத்து பேசி அதன் மூலமாக நிறைய செய்திகளை கேதர் பண்ணிப்பேன். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி நேயர்களே, வெற்றி உண்டு, நினைத்த காரியங்கள் நன்மையாக முடியும். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு, ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு கவனம் என்பது தேவை. பேச்சு, கோபம், செயல்பாடுகள் இதெல்லாம் சில நேரங்கள் நீங்கள் சரியாக பண்ணால் கூட மற்றவர்களுக்கு அது தப்பாக படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சுவாமியினுடைய நாமங்கள் சொல்லிக்கிறது நல்லது. சில விஷயங்கள்லாம் நம்ம நினைக்கிறோம் அது நல்லதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம மனசும் சுத்தப்படும், செயலும் சுத்தப்படக்கூடியதாக இருக்கும். சில எதிர்மறையான எண்ணங்கள் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணங்களுக்கு 10 எண்ணங்கள் கூட சேர்ந்து யோசிக்கும் பொழுது அந்த காரியத்தை தப்பாக யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், இறைவனை பற்றி சிந்தனைகள் பண்ணுங்கள், சத்காரியம் நல்ல காரியங்கள் பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைக்கி மறைமுக எதிரிகள் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா சார், பொதுவாக பார்த்துட்டேன்னா சந்திராஷ்டமத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் சார், என்ன பண்ணக்கூடாது சார், இதை தான் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். சந்திராஷ்டமம்னு சொல்கிறது நட்சத்திரத்துக்கு பார்ப்போம், நம்ம ராசிக்கு பார்க்குறதுண்டு. சரி, நட்சத்திரத்துக்கு பார்க்குறது பார்த்துட்டேன்னா எக்ஸாக்டாக டைமிங்கோடு நம்ம பார்க்குறோம். இந்த நட்சத்திரம் தாண்டி எடுத்துனா நமக்கு வந்து சந்திராஷ்டமம் இல்லை. சந்திரன் அப்படிங்கிறது யார், சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன்னு சொல்லுவாள், அதுமாதிரி புத்தி காரகன்னு சொல்லுவாள். அப்போ இந்த சிந்தனை காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஒரு ஜாதக ராசிக்கு, அதாவது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 8 இடத்துல பிரயாணம் பண்ணும்பொழுது நட்சத்திர ரீதியாக, அதே சமயத்தில் ராசி ரீதியாக பிரயாணம் பண்ணும்போது அந்த சிந்தனைகள் வந்து கெடும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ அந்த சிந்தனை கெட்டு கொடுத்துன்னு வைங்களேன், நம்ம சிந்தனையின் வைத்து கொண்டு அடிப்படையாக வைத்து கொண்டு தான் நம்ம பல காரியங்கள் பண்ணுறோம் இல்லையா. அதனால் சந்திர அஷ்டமத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், முடிந்த வரைக்கும் அந்த சிந்தனைகளை சத் சிந்தனையாக பண்ணணும்னு சொல்லுவாள், அதாவது தெய்வ காரியத்துக்கு நம்ம ஈடுபடணும். அப்போது இந்த சந்திரன் சிந்தனை தான் பேச்சும், அந்த பேசு பேசும்பொழுது மற்ற வாட்ட பேசுவேல் நீங்கள் யதார்த்தமாக பேசுவேல் அவள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முகபாவத்தை பார்க்குறோம். அப்போது ஒரு சந்தோஷமான விஷயமா சிரிக்கிறோம், ஒரு சந்தோஷமான விஷயமா மகிழ்ச்சி அடைகிறோம். நிறையா பேர் நம்ம பார்க்கும்போது பேசணும் இல்லை, அவன் வாயில் சொல்கிறான் ஆனால் மனசில் மகிழ்ச்சி இல்லை, முகத்தில் அந்த சந்தோஷம் தெரியல, அவன் பேசுகிறான் ஆனால் மனசில் ஏதோ துக்கம் வச்சுன்னு இருக்கான். இப்படி நிறையா பேர் இன்ப்ரெடிக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியறது இல்லையா, இதுதான். அப்போது இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு முகபாவமும் பேச்சும் செயல்பாடுகளும் மாறுபடுறதாக மற்றவர்களுக்கு தெரியும், அல்லது யதார்த்தமாக உங்களுக்குள்ள அது இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சந்திராஷ்டமத்தப்போ பிரயாணம் பண்ணக்கூடாது, யோசனைகள் வேறு சிந்தனைகள் ஏற்படுத்தி கொடுக்கறது, சந்திராஷ்டமத்தன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டாம், முடிந்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா அந்த காரியத்தை தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு மாறுதலுக்கு நம்ம என்ன பண்ணணும், அன்றைக்கி காத்தால் தீபம் ஏற்றுறதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, முடிந்த அளவுக்கு ஒரு 108 தடவை சுவாமியினுடைய போற்றிகளை பாடுங்க, நமஸ்காரம் பண்ணுங்கள், சாயந்தரம் நீங்களே தீபம் ஏற்றுங்க, 108 தடவை போற்றிகள் பாடுங்க,
கையில் கொஞ்சம் தீர்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய பேரை ஒரு 11 தடவை சொல்லி உங்களை சுற்றி போடுங்க. இதெல்லாம் எதுக்கு சார் இதெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டா, அதாவது கவசம், கவசம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, நம்மளை ப்ரொட்டெக்ஷன் அப்படின்னு சொல்லுவா, நம்மளை பாதுகாத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவா. ஆக உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த முறைகளை நீங்கள் செய்து கொண்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பலப்படும். அதேமாதிரி சந்திராஷ்டமத்தை அன்றைக்கி காலையிலேயே ஒரு சிந்தனை, கொஞ்சம் தியானம் பண்ணி கொஞ்சம் சிந்தனை, இன்றைக்கி எனக்குள்ள சாந்தியும் அதே மாதிரி இன்றைக்கி எனக்குள்ள நல்ல தன்மைகளும் மட்டும்தான் நிறைந்திருக்கு, நல்ல தன்மைகள் மட்டும்தான் நிறைந்திருக்கு, நல்ல தன்மைகள் பூர்ணமாக நிறைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அன்றைய தினத்தை ஆரம்பிங்க. இன்னொன்று, இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டா போது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் 10 அடி தள்ளி தான் நிற்கும், அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. விநாயகர் அகவல் படிக்கிறது, கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது போன்ற நல்ல விஷயங்களை சந்திராஷ்டமம் அன்னைக்கு நீங்கள் பண்ணிட்டுனா இன்னும் உங்களுக்கு மேலும் ப்ரொட்டெக்ஷனாக இருக்கும்னு சொல்லலாம். இன்றைக்கி சந்திராஷ்டமம், சந்திராஷ்டமத்தோடைய விசேஷங்களை பற்றி, அதாவது சந்திராஷ்டமத்தை நோக்கி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்னா மகேஷி. நன்றி, வணக்கம்.